அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே நம்ம எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலத்துக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்பவே முக்கியங்க. எதிர்ப்பு சக்தி நிறைந்த டீயை குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்துருக்கேன், ரெண்டு பேருக்கு தான் இந்த அளவு. நீங்கள் ஒரு நாலு பேருக்கு போடுறீங்கன்னா இதையே டபுள் ஆக்கிக்கோங்க. ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், கிராம்பு வந்து ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து கூட இன்னும் ஒரு நாலஞ்சு கூட சேர்த்து போடுங்க. கிராம்பு வந்து வாசம் அடிக்குமே நினைக்காதீங்க. இந்த டீ போட்டு குடித்தோம்னு சொன்னாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா நச்சு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கரெக்டாக ஒரு கப்பில் கொஞ்சம் கம்மியாக முக்கால் கப் அளவு பால் ஊற்றுறேன். பாலுக்கு வந்து முக்கால் கப்புக்கு ஒரு முக்கால் கப்புக்கும் கம்மியாக வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசம் போகும். பச்சை வாசம் போனால் தான் நமக்கு டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த பாலோட வாசமும் அடிக்காது. சில பேருக்கு பால் வாசம் அடித்தா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். காலை பொழுதில் நம்ம போடுற டீ வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். அந்த காலத்தில் எல்லாருமே மசால் டீ அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் போட்டு குடிப்பாங்க. ஆனால் நம்ம காலத்தில் தான் இதெல்லாம் வந்து குடிக்கிறதில்ல. இன்ஸ்டண்ட்டாக போட்டு குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். நல்லா பாருங்கள், பால் கொதித்து வந்துடுச்சு, பொங்கி வருது. இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கிறத போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா தான் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மிளகு இது எல்லாத்துல உள்ள இஞ்சி எல்லாத்துல உள்ள சாரும் நல்லா இறங்கி குக் ஆகும். இந்த டைமில் டீத்தூள் போட்டுக்கோங்க. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற டீத்தூளே போட்டுக்கோங்க. டீத்தூள் எப்பவும் அதிகமாக போடுவீங்க அப்படின்னா அதை விட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா நம்ம வெல்லம் போட்டுறதுனால கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். டீத்தூளை போட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க. கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் எடுத்து அப்படியே கையில் சுற்றி சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு வெல்லமும் சீக்கிரம் கரைஞ்சிரும். சீக்கிரமாக டீத்தூளோட சாயமும் இறங்கிடும். ரொம்பவே சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த டீயை நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், டீ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே எதிர்ப்பு சக்தி நிறைந்த டீ வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஐயோ மசால் டீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த டீயை போடாமல் இருந்துடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், வித்தியாசமே தெரியாது. நல்ல வாசமாக இருக்கும் ஏலக்காய் டீ மாதிரி. இந்த டீயை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாதீங்க. காலை நேரம் வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்கள் தான் நல்ல சாப்பாடை நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ காலையில் கொடுக்குற இந்த டீலேயே நம்ம எதிர்ப்பு சக்தியை கொடுத்துட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம சர்வஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.